பாரதிய ஜனதா கட்சியே ஒற்றுக்கொள்ளும். அதிகாரப்பூர்வமான நிலையிலே எதிர்கட்சியாக அதிமுக தான் இருக்கிறது. அதற்கு தான் 65 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். எதிர்கட்சி ஸ்தானத்திலே சட்டமன்றத்திலே உட்காருவது அதிமுக தான். அதிமுகவோடு பல பிரச்சனைகளிலே ஒத்த கருத்தோடு செயல்படுவது தான் பாரதிய ஜனதா கட்சி. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியோடு பல பிரச்சனைகளிலே ஒத்த கருத்தோடு செயல்படுவது தான் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ள இதில் எந்த விதத்திலையும் கோபம் தாபம் போட்டியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சியை பலப்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. அதிமுகவுக்குன்னு தனி ஸ்தானம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு தனி விழுக்காடு இருக்கிறது, பர்சன்டேஜ் தமிழகத்தில் இருக்கிறது. சென்ற தேர்தலிலே குறைந்த விழுக்காடிலே அதிமுக வந்து ஆட்சியை கைப்பற்றவில்லை என்பதும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சிண்டு முடிய வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அவர்கள் இயக்கத்தை அவரவர்கள் பலப்படுத்துவதற்கு தங்கள் முறையிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை நிலை. திமுகவுடைய ஓராண்டு ஆட்சி நீங்கள் ஓராண்டிலே எதிர்பார்த்த மக்கள் ஏமாந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு முன்பு தேர்தலிலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம் ஏராளம். இன்றைக்கு முக்கிய வாக்குறுதிகளை அவர்களால் மக்களுக்கு கொடுக்க இயலவில்லை, முடியவில்லை. ஆதலால் எதிரணியினரையும் எதிர்கட்சிகளையும் பல்வேறு நேரங்களிலே பல பிரச்சனைகளுக்கு குற்றஞ்சாட்டி எதற்கெடுத்தாலும் அகில இந்திய பிரச்சனைக்கு போய் அதிலே மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று நினைத்து தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றாததை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நம்புகிறார்கள். மக்கள் நம்பவில்லை. திமுக ஆட்சியை அவர்கள் இனிமேல் ஏற்றுக்கொள்ள தயாரான நிலையிலே இல்லை. அதற்கு காரணம், வாக்களித்த மக்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டு தற்போது அதை காத்தாடி போல பறக்க விட்டுவிட்டு எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த அரசாகவே இன்றைக்கு திமுக செயல்படுகிறது. ஒரே ஒரு உதாரணம், பல உதாரணம் கொடுக்கலாம், ஒரே ஒரு உதாரணம். அவர்களுக்கு மகளிர் வாக்களித்ததற்கு காரணமே இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்ற உறுதியை சொன்னதன் அடிப்படையிலே இன்றைக்கு அதற்கு கஜானாவிலே பணம் இல்லை என்று கூறினால் ஒரு வருட ஆட்சியினுடைய எடுத்துக்காட்டு எப்படி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல் பல பிரச்சனைகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி கடன் சொல்லலாம், நகை கடனில் உண்மை நிலை கிடையாது, அடுக்கிக் கொண்டே போகலாம் தவறுகளை. அது வேறு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு எதிர்பார்த்த மக்களை ஏமாற்றுகின்ற அரசு என்று தான் சுருக்கமாக சொல்ல முடியும்.